ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஸோ இந்த மூணு டேட்டுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தினா மின்சார வாகன கொள்கை அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கனா அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிலிம்ஸுக்கு படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் விதமும் அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது குரூப் டூ மெயின் எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை குரூப் ஒன் மெயின் எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிற விதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் நீங்கள் ஃபிலிம்ஸுக்கு படிக்கும் போது அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஆனால் அந்த மெயின் எக்ஸாம் படிக்கும்போது போது அதோடய இன்ஃபர்மேஷன் பிஃபோராக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட அப்டேட்டும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ வரதட்சணை தடை சட்டத்தில் ஏதாவது இம்பார்ட்டண்டாக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வரதட்சணை தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அதில் என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முத கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கணும் ஓகே இதில் பாருங்கள் மின்சார வாகன கொள்கை ஓகேவா ஸோ தமிழகத்தில் தயாராகும் மின்சார வாகனத்திற்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரிவிலக்கு அளிக்கப்படும் என்று மின்சார வாகன கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ நூறு பர்சென்டேஜ் வந்து பார்த்தோன்னா வரிவிலக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தயாராகக்கூடிய மின்சார வாகனத்துக்கு மட்டும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா மின்சார வாகன கொள்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை தான் அது ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க செகண்ட் ஒன் உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு பார்த்தோன்னா டோக்கியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கணிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல் ஓகே வந்து இண்டெக்ஸில் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டோக்கியோங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜப்பானுடைய தலைநகர் டோக்கியோ ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து முப்பத்தி ஏழாவது இடமும் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராது இடமும் ஓகேவா ஸோ உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் என்னது ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் நமோ ஆப் ஓகேவா என்னது நமோ ஆப் ஓகேவா ஸோ பிரதமர் மோடினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செயலி தான் இதுன்னு பார்த்தினா இந்த நமோ ஆப் இந்த ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா பிரதம மந்திரி ரிலீஸ் அதாவது அவர் வந்து பார்த்தினா அறிக்கை விடுற ஒரு சில திட்டங்கள் சம்மந்தமான ஒரு கொரி இருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது காஷின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணினாலோ என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு நீங்கள் அவரை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டோர்லேயே வந்து இந்த ஆப் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா அப்டேட்டில் அதாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எப்போயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் ஒரு சில அப்டேட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமோ ஆப் அப்படிங்கிறது பிரதமர் மோடியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செயலி ஓகேங்களா ஸோ மொபைல் செயலின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து ஒன் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் தகுதி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை யாருன்னு பார்த்தினா வினேஷ் போகாட் ஓகேப்பா யார் வினேஷ் போகாட் ஸோ போகாட் அப்படின்னா இவர் போக மாட்டார் ஒலிம்பிக்கு வந்து பார்த்தோன்னா இவர் தகுதி பெற்று போக மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் தகுதி பெற்றுட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது ஸோ இது எல்லாருமே நீங்கள் ஃபியூச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த இதில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக் போட்டி நடக்கக்கூடிய இடம் இது ஜப்பான் டோக்கியோவில் ஓகேங்களா இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தகுதி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகாட் வினேஷ் போகாட்டுங்கிறது என்ன பிளேயர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மல்யுத்த வீராங்கனை ஓகேங்களா ஸோ என்ன அதாவது அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ மல்யுத்த வீராங்கனை ஓகேங்களா ஸோ அடுத்து பிப்த் ஒன் தெற்காசியாவில் தெற்காசியாவிலேயே உயரமான தாமரை தாமரை கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய தலைநகர் கொழும்பில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைக்கப் போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தெற்காசியாலே உயரமான தாமரை கோபுரம் ஓகேவா அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அண்டை நாடுகள் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அப்படிங்கும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேவா ஏன்னா இது தெற்காசியிலேயே உயரமான தங்க கோபுரம் தாமரை கோபுரம் அப்படிங்கறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடந்தது ஓகேங்களா அடுத்து பாருங்க கடல் நீரை குடிநீராக மூன்றாவது திட்டம் ஸோ கடல் நீரை குடிநீராக்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆலைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிலாம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மூன்றாவதாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆலைகள் வந்து அமைக்கிறது ஃபேக்ட்ரி வந்து அமைக்க போகிறாங்க ஸோ இதோடைய மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சம் ஓகேவா எவ்வளவு ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சம் ஸோ நாள் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா நாற்பது கோடி லிட்டர் தண்ணீர் என்ன பண்ண போகிறாங்க கடல் நீரை குடிநீராக்குறதா வந்து பார்த்தீனா இந்த ப்ராஜெக்ட்டோட முக்கிய நோக்கம் ஓகேங்களா ஸோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி

இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா மூன்றாவது திட்டம் ரொம்ப முக்கியமானது ஓகே தான் இந்த திட்டம் என்ன பண்ண போகிறாங்க அமல்படுத்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க செவன்த் ஒன் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு இஸ்ரோ பிளஸ் டிஆர்டிஓ ஓகேவா டிஆர்டிஓன்னா என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அதாவது ககன்யான் திட்டம் மீன்ஸ் நான் மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு அனுப்புறோ அந்த திட்டம் தான் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ஓகேவா ஸோ இந்த திட்டத்துக்கு இஸ்ரோ வந்து டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா அந்த பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா மனுஷங்களை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு துரிதப்படுத்துறதுக்கு ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ படையிலேருந்து நமக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓவோட என்ன பண்ணியிருக்காங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் அந்த ககன்யான் திட்டத்துக்காக இஸ்ரோ ப்ளஸ் டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அஸ்திரா ஏவுகணை ஓகேவா ஸோ அஸ்திரா மெசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் அஸ்த்ரா ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஸோ அஸ்திரா ஏவுகணை முக்கிய பர்பஸ் என்னன்னா வானிலை வானத்தில் இருந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா வானத்தோட இன்னொரு எதிரிகளுடைய இது வந்து பார்த்தோன்னா தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அது ஓகேவா ஸோ இந்த ஏவுகணையை வந்து பார்த்திங்கன்னா அதாவது சோதனை பண்ணுறதுக்காக அவங்க பயன்படுத்தின போர் விமானம் எதுன்னு பார்த்தோன்னா சுஹோய் சு தேர்ட்டி எம்கேஐ ஓகேவானது சுகாய் சு தேர்ட்டி எம்கேஐ ஓகேவா ஸோ அது வந்து இங்கிலீஷில் நல்லா தமிழை படிக்காதீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோ ஓகேங்களா ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க ஏவு இப்பலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இஸ்ரோ சாட்டிலைட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க சாட்டிலைட் ராக்கெட் அப்படின்னு நம்ம படிப்போம் மணம் இப்போ வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஏவுகணை ரசந்தமான கொஷின் கேட்றாங்க ஸோ அப்படிங்கும் போது அதுவும் நம்ம சேர்த்து நம்ம பார்த்துக்கணும் அதுவும் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இன்க்ளூட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒன்பதாவது உதவி எண் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஓகே என்னது டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஸோ இமாச்சல் பிரதேசத்தினுடைய அரசானது முகா மந்திரி சேவா சங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதவி என்ன பண்ணிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அந்த உதவி பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுவும் பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் ஓகேவா ஸோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் சிட்மேக்ஸ் நைன்டீன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ஓகேவா ஸோ அதாவது கடற்படை பயிற்சின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தரப்பு அதாவது முதலாவது முத்தரப்பு கடற்படை பயிற்சி இந்த கடற்படை பயிற்சிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சிட்மேக்ஸ் நைன்டீன் நைன்டீன் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் அப்படிங்கிறத நடந்திருக்கு ஸோ இதில் கலந்து கொண்ட நாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஓகேவா இந்தியா அப்படிங்கும்போது போது ஐ வரும் ஸோ அதில் சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி அந்த மொதல் மூணு லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ் மீன்ஸ் சிங்கப்பூர் ஐ மீன்ஸ் இந்தியா டி மீன்ஸ் தாய்லாந்து ஓகேவா அதுக்கப்புறம் அது அதை பேஸ் பண்ணி தான் ஓகேவா அதை பேஸ் பண்ணி தான் எம் மீன்ஸ் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ சிட்மெக்ஸ் அப்படிங்கும் போது அந்த மூணு லெட்டர்லேயே நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக கணிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது எங்கே நடந்திருக்கு நிக்கோபார் நிக்கோபார்த்தீவில் இருக்கக்கூடிய போர்ட் ஃபிளேயர் அப்படிங்கிறதுல நடந்திருக்கு ஓகேங்களா சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது தூய்மையான நிலக்கரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஓகேவா ஸோ என்னது அந்த தேசிய மையம் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிங்க ஏன்னா மேக்ஸிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ தூய்மையான நிலக்கரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய மையம் எங்கே அமைக்க போகிறாங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் ஷார்ட் கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி ஸோ நல்லா கேட்டுங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் ஷார்ட் கட் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா நாங்கள் பின்னாடி வந்து ஓவரால் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் முக்கிய நடப்பு நிகழ்வுகளே அப்போ ஒரு நடை கொடுப்பேன் நான் இதெல்லாம் கொடுக்கலையோ அப்போ ஒரு நடை கொடுப்பேன் ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ செப்டம்பர் மாதமா ஓகே செப்டம்பர்லேருந்து இருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக கேட்டகரி வைசாக பிரிப்பேன் அப்படிங்கும்போது அப்ப நான் ஷார்ட் கட் சொன்னால் தான் உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே தவிர இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஓவரால் கொடுக்குறப்ப அங்கே இருக்க ஷார்ட்கட் சொன்னேன்னு வச்சுங்களேன் ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் சார்க்கட் மேக்சிமம் நான் வந்து பார்த்தினா டெய்லி கரண்ட் அஃபேசர் அவாய்ட் பண்ணிப்பேன் அங்கே ஓவால் கொடுக்குறப்ப மட்டும்தான் அந்த சார்கட் நான் க்ரியேட் பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று சொன்னேன்னு வச்சிக்கங்களேன் சரி வராது ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியாவினுடைய முதல் தேசிய ஆண்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தால ஓகேங்களா என்னது தேசிய ஆண்டி மைக்ரோபியல் ஓகேவா எதிர்ப்பு மையம் அப்படின்னாலே எதை எதிர்க்கு எதிர்க்கணும் யாராவது கொலை பண்ண வந்தால் எதிர்க்கணும் ஓகேங்களா ஸோ ஆன்டி மைக்ரோபியல் அப்படிங்கும்போது போது ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்னது சொல்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி எதிர்க்க யாராவது வந்து பார்த்தா உங்களுக்கு கொலை பண்ண வராங்க அதாவது கொள் கொள் கொல்கத்தா கொள்கத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா கொலை பண்ண வரப்போ அவங்கள எதிர்த்து நிற்கணும் அதை எதிர்ப்பு மையம் ஸோ தேசிய ஆன்டி மைக்ரோபியல் எதிர்ப்பு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க கொல்கத்தாவில் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க பதிமூணாவது அமெரிக்காவினுடைய புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வந்து யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராபர்ட்

இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ஓகே அமெரிக்க அதிபர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா இதுவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ராபர்ட் ஓ பிரைன் ஸோ அமெரிக்கா அதிபருக்கே பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு பிரெயின் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ அதை வச்சு தான் ராபர்ட் ஓ பிரைன் ஓ அவ்வளோ பெரிய பிரைனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருக்கு பிரைன் இருக்குன்னு வச்சுங்க சரிங்களா ஸோ அடுத்து பத்தி நாலாவது பாருங்க வெளிநாடுகளில் குடியேறி குடியேறியவர்களில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கோடி ஓகேவா ஸோ நூ ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி பேர் இந்தியர்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க ஐநாவுடைய ஆய்வறிக்கையில் வந்து பார்த்தோன்னா தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா முதலிடம் வந்து பார்த்தோன்னா இந்தியா தான் ஓகேங்களா ஸோ வெளிநாடுகளில் குடியேறியர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தோன்னா அதுக்கான லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க அந்த பட்டியலில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வேறு நாட்டில் போய் செட்டில் ஆனவங்க தான் ரொம்ப அதிகம் இதே மற்ற கண்ட்ரிலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க அதில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ இது வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது மற்ற நாட்டுக்கு போனால் தான் நம்ம வந்து பொழப்பு நடத்த முடியும் அப்படின்னு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாக இருக்குங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஸோ இதில் வந்து பெருமைப்படுறது ஒன்றும் கிடையாது ஸோ முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேப்பா அடுத்து பதினைந்தாவது பாருங்க இ சிகரெட் தயாரிப்பு இறக்குமதி விநியோகம் விற்பனை ஓகேவா ஸோ ஆகியவற்றை தடுப்பதற்கான அவசர சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த பர்பஸ்க்காக இ சிகரெட்டு வந்து தயாரிக்கிறது சரி அதை இறக்குமதி செய்கிறதுக்கு அது விநியோகிக்கிறதுக்கு அது விற்பனை செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது இ சிகரெட்டை வந்து என்ன பண்ண போறாங்க இந்த பர்பஸை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கும்போது அந்த இ சிகரெட்டை அவாய்ட் பண்ண போறாங்க ஓகேவா அதை வந்து பார்த்தோன்னா முழுசா தடுக்க போறாங்க அப்படிங்க ஸோ அதுக்காக என்ன பண்ண போறாங்க ஒரு அவசர சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க போறாங்க ஓகேங்களா அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகேவா மொத்த நாலு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து பார்த்தோன்னா ராமசுப்ரமணியம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா ஓகேவா ஸோ பஞ்சாப் ஹரியானா அதில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ண முராரி ஓகேவா யார் கிருஷ்ண முராரி அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்பாய்ன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்தோன்னா ரவீந்திர பட் அப்படின்னு சொல்லுவங்கள சொல்லக்கூடியவங்களை என்ன பண்ணிருக்காங்க அப்பாய்ன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ரிஷிகேஷ் ராய் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் கேரளா ஓகேவா ஸோ இந்த நாலு ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உயர் நீதிமன்றத்தில் அதாவது கோர்ட்டில் இவங்கலாம் ஒர்க் பண்ணவங்க ஓகே அவங்கள தான் என்ன பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஜட்ஜஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவங்க என்னென்ன கோர்ட்டில் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட் ஓகேவா ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க தான் வி ராமசுப்ரமணியம் ஓகேவா ஸோ அவங்கள பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஓகே ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமுராரி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவீந்திரநாத் பட்டு ஓகேவா சார் ரவீந்திர பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ராய் ஓகேவா யார் ரிஷிகேஷ் ராய் ஓகேவா சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தலைமை நீதிபதியாக அந்தந்த ஸ்டேட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ கேரளாவுடைய தலைமை நீதிபதி ஓகே அது ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அவங்களாம் அந்த ஹைகோர்ட் பதவியில் தலைமை நீதிபதியாக இருந்து தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸாக வராங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா ஈஸியாக சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ்ஸாக வந்துட முடியாது ஓகேங்களா இன்னொரு ஸ்டேட்டில் அவங்க ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து தான் இந்த வந்திருக்காங்க ஓகேவா சோ அந்த நாலு பேருமே வச்சுங்க இதுக்கு ஷார்ட் கட் தேவையில்ல ஓகேங்களா ஸோ இப்போ ஷார்ட் கட் வேணாம் சரிங்களா இது வந்து நான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்பேன் அப்ப நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஷார்ட் கட் நான் மாற்றி சொல்லுவேன் அதுக்காக ரொம்ப இம்பார்ட் ஆனதுக்கெல்லாம் இப்ப நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க பதினேழாவது உலக கால்பந்து தரவரிசை அதாவது ஃபிஃபோ அப்படினு சொல்லக்கூடிய உலக கால்பந்து தரவரிசையில் வந்து இடம் யாரும் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நூற்றி நாலாவது இடத்துல இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படாத ஒரு விஷயம் தான் பெருமைப்படக்கூடிய விஷயமும் கிடையாது அந்த ஏன்னா நம்ம எதில் வந்து ஃபர்ஸ்ட் இடம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் மேலே ஒன்று சொன்னேன் ஓகேவா ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமாக வெளிநாட்டில் போய் வெளியேறியர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் இடம் இருக்குது ஓகேவா ஸோ இது நமக்கு பெருமையான விஷயம் கிடையாது அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம் ஓகேங்களா எதில் ஃபஸ்ட் இடம் இருக்கணுமோ அதில் ஃபஸ்ட் இடம் இருக்கிறது கிடையாது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் உலக கால் வந்து தரவரிசை போட்டியில் ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ஓகேவா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலாவது இடம் ஓகேங்களா ஸோ அவனுக்கான பெல் அடிச்சிட்டாங்க யாருக்கு பெல்ஜியம் ஓகேவா தான் அவனுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா மணி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கே நான் அடித்த மணி ஆண்டவன் கேட்குறது அவனுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஸோ பெல் அப்படின்னாலே மணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினெட்டாவது உலகத்தரத்தில் ஆய்வு மையம் பெங்களூரில் அமைக்க கூகுள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஓகேவா ஸோ உலக தரத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒரு ஆய்வு மையம் வந்து அமைக்க போகிறாங்க யாரும் பார்த்தோன்னா கூகுள் நிறுவனம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநில பெங்களூரில் அமைக்க போகிறாங்க ஸோ கூகுள் நிறுவனம் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ அந்த கம்பெனி அப்படிங்கும்போது பெங்களூர் தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உலக தரத்தில் ஆய்வு மையம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பர்பஸ் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஆய்வு மையம் பெங்களூரில் அமைக்க போகிறாங்க சரிங்களா யார் கூகுள் நிறுவனம் ஓகேவா யார் அமைக்க போறாங்க ரொம்ப

ஸ்மார்ட்ஃபோன் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா லேப்டாப் கொடுத்த மாதிரி பஞ்சாபில் கொடுக்க போகிறாங்க ஆனால் பஞ்சாபில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை படிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க அதில் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வீடியோ பார்க்குறது அதுக்கப்புறம் கேம் விளையாடுறது பப்ஜி விளையாடுறது ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறது இந்த சீரியல் பார்க்குறது எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் ஓகேங்களா ஸோ அரசு பள்ளிகளில் படிக்கும் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு ஓகேங்களா எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் பஞ்சாப் ஹரியானா ஓகே சாரி பஞ்சாப்ல ஓகேங்களா அது நான் சொல்ல மறந்துட்டா சாரி இது வந்து என்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போட்டுங்க அரசு பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு பன்னெண்டாம் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் திட்டம் இது எந்த அமைச்சரவைக்கு அதாவது மத்திய அமைச்சர் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸோ அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் பத்தொம்பதாவது கொஷினுக்கு பஞ்சாப் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இருபதாவது பாருங்க விமானப்படையினுடைய புதிய தளபதி ஓகேவா ஸோ விமானப்படையினுடைய புதிய தளபதி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே எஸ் பதரியா ஓகேவா என்னது ஆர்கே எஸ் பதோரியா ஓகேவா ஸோ ரொம்ப ஆனது ஓகேவா ஏன்னா அந்த முப்படையினுடைய தளபதி வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதில் விமானப்படையினுடைய புதிய தளபதி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கே எஸ் பதோரியா ஓகேவா ஸோ அப்போ முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அல்ரெடி எழுதிருப்பீங்கள மு முப்படைகளின் தளபதினு எழுதியிருப்பீங்களா அதில் போய் சேஞ்சஸ் பண்ணிக்கங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த இடத்துல எழுதி வச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்த மூணு மாதம் நம்ம கொடுக்கும்போது ஓகேவா நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மூணு மாதம் நம்ம கொடுப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ விமான புதிய தளபதி புதிய தளபதி யார் கே எஸ் பதவரியா ஓகே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ அதேமாதிரி பத்தொன்பதாவதுக்கு பஞ்சாப் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அது கடைசி மென்ஷன் பண்ணு நினைச்சேன் அந்த ஃப்ளோரில் அப்படி எழுதிட்டேன் ஸோ மீதி அவ்வளோதான் இதில் எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகேவா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க நாலு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இ சிகரெட் வந்து என்ன பண்ணிருக்காங்க தடுக்கிறதுக்காக அவசர சட்டம் கொண்டு வர போகிறாங்க வெளிநாட்டிலேருந்து குடியரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓகேவா க்ரோர் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அதே மாதிரி வேற என்ன இம்பார்ட்டன்ட் இந்தியாவினுடைய முதிய முதல் தேசிய ஆண்டி மைக்ரோபியல் எதிர்ப்பு மையம் எங்கே கொல்கத்தாவில் ஓகேங்களா அதே மாதிரி தூய்மையான நிலக்கரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய மையம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஓகே வாங்கினது தூய்மையான நிலக்கரி ஆராய்ச்சி ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்மேக்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது முத்தரப்பு கடற்படை பயிற்சி இதில் வந்து இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து அதாவது எஸ்ஐடி ஓகேங்களா எங்கே நடக்க போகுது அந்த மாதிரி நிக்க ஃபோர்ட் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல ஓகேங்களா ஸோ அடுத்தது ஓகே அஸ்திரா ஏவுகணை அதே ஏவிட்டு போன அந்த அதை இது பண்ண அந்த போர் விமானம் எதுன்னு பார்த்தினா சுகாய் சுர்ட்டீன் எம்கேஐ தான் ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரோ டிஆர்டிஓ ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்கனா ஓப்பன் கடல் பண்ணியிருக்காங்க கடல்நிறை குடிநீராக்கும் திட்டம் மூன்றாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பீடு அளவு ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி நாற்பது லட்சம் ஸோ நாள் ஒன்றுக்கு வந்து பார்த்தினா நாற்பது கோடி லிட்டர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது வந்து இதோட இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ஒன்று வரும் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் இருக்குது ஸோ அது ரெண்டாக பிரித்து கொடுக்கணும்னு வருஷம் தான் அந்த இடத்துல எந்த ஆளை வந்து எங்கே அமைக்க போகிறாங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அது வந்து நாளைக்கு அதாவது இன்றைக்கி டேட்டில் வரக்கூடிய கரண்ட் அப்படில் அது மென்ஷன் பண்ணி நான் கொடுப்பேன் ஏன்னா அது ரெண்டு மூணு இது இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும் அதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் தெற்காசியிலேயே உயரமான தாமரை கோபுரம் ஓகே இலங்கை கொழும்புல ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் மின்சார வாகன கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம் மெயின் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிறிஸ்டோ படம்னு ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸ்ஸாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் தேங்க்யூ